நீங்க மாறல, மாறவோ மாட்டீங்க. எக்கேடு கெட்டு போங்க. நசகு மறுபடியும் பிளான்ட்டாவா? டேய் செம்ம கடுப்பில் இருக்க, ஒழுங்காக போயிரு. இதெல்லாம் உன்னால தான். என்னாலயா? சீரியஸா? 5 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஞாபகம் இருக்கா? பர்ஃபெக்ட், அதாவது பூர்ணமானது. There's nothing perfect in this world. And a perfect ending doesn't exist. But ஏன் வாழ்க்கையில் 100% எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்படி ஏதாச்சும் தப்பாச்சுன்னா சொல்டா. ரெண்டு நாள்ல ஆளு ஜேபிக்கு போகுதுடா. அதுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு போ. இல்லை மச்சான், நீயும் வாயேன், ஒண்ணா போலாம். டேய் அது ஓவல்டா, நான் அதுக்கிட்ட வரணும். அதுக்கு இல்லைடா, அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஸோ ஸோ நான் மட்டும் போனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்டா. அதான் நீ வந்தனா எனக்கு ஒரு திமானா இருக்கும்ல. டேய் நான் ஒரு முக்கியமான கதை எழுதிட்டு இருக்கேன்டா, அவனை தான் பத்தி தெரியும்ல. இப்போ நான் வந்துட்டு நான் ஃப்ளோ ஓடி விட்டுறதா? டேய் தெரியும்டா. அப்புறம் நான் அவனை ஃபுல்லாக விட்டுட்டு வர சொல்கிறேன். ஜஸ்ட் 2 hoursடா. அங்கே வந்து உனக்கு புது புது ஐடியாஸ் கிடச்சிச்சுண்ணா ப்ளீஸ்டா. எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் டேமேஜாக இருக்கா? டே விக்ரம் ஆ சரி சரி அல்லவாத, எதுவும் நீ உங்களுக்கு கெஞ்சிக்கிறனால வரேன். எத்தனை மணிக்கு? செம்மடா செம்மடா, 6 மணிக்கு உன வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் மச்சான். நீ ரெடியாக முஞ்சிக்காக தான் வரேன். 6 மணிக்கு ஒரு செகண்ட் தாண்டினாலும் நான் வரமாட்டேன். நீ கவலைப்படாத மச்சான், நான் டைமுக்கு வந்துடுறேன். பாய். ரவிடா. மணி இப்போ 6:45. என்னமோ 6 மணிக்கு வந்து கிழிச்சிருவாங்க. என்ன இருடா லக் பண்ணுறேன், மலேசியா டைமிங் பார்த்துக்கோங்க. டே நீங்கள் பங்க்ஷன் இல்லாமல் சும்மா மலேசியா பேர் கெடுக்குறீங்க. ஆ ஒன்று அதை சொல்லிடுவாங்க. இருடா டைமிங் தான் தமிழ் டைம். லக் பண்ணு, இன்னும் கொண்டத்தில் வந்துடுங்க. இன்னும் கொண்டத்தில் டோ வந்துட்டாங்க பாரு. ஹாய் பி, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 3 பேர் வரேன்னு, ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க. அது காடி பார்க் பண்ண பேருக்கு இப்போ வந்துடும். சா நம்ம எல்லாம் மேலே போவோம், அவங்க பார்க் பண்ணிட்டு வரோம். இருங்க இருங்க, அது வந்துடும். லேட் ஆச்சு மச்சான், நம்ம முதல்ல போய் டேபிள் புக் பண்ணுவோம், அவங்க மெதுவாக பார்க் பண்ணிட்டு வரட்டும். வைத்தியமே. ஹாய் ப்ரோ. ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆச்சு, பார்க்கிங் ஃபைன் பண்ணிட்டு இருந்தேன். நாட் அன் இஷ்யூ, பார்த்துக்கலாம். போலாமா? யா ஷூர், லெட்ஸ் கோ. யா ஹே
கால் பண்ற. யா ஓகே பை. ஹாய். ஓ ஹாய். எனி ப்ராப்ளம்? ஹா? இல்ல ஃபோன்ல ஏதோ. ஓ அது எங்க அம்மா என்ன மணி ஆச்சு என்ன வீட்டுக்கு போலையான்னு கேக்குறாங்க. உங்க வீடுங்கயா? நோ இங்க சித்தி வீடு. இன்டர்ன் செய்யறேன் ஸோ இங்க தான் தங்கி செஞ்சேன். ஓ இன்டென் உங்க வயசு எத்தனை? இல்ல இன்டென் சொன்னீங்க அதான் தேர்ட் இயரா ஃபோர்த் இயரா சம்திங் லைக் தட். சொத்த பாத்திரம் விக்ரம். ஓ ஐ வாஸ் டூயிங் பியூர் கெமிஸ்ட்ரி யூபிஎம்ல தான் ஸோ அங்கே அரேவா இன்டென் செஞ்சேன் முடிஞ்சி ஸோ நாலு நாளைக்கு ஜேபி போறேன். ஓகே விக்ரம் ஐ காட் டு கோ நவ். Yeah, sure. Bye. Okay, bye. Nada, maso panta pola? Illa da chumma pesikittu. Seri va, vedi ma unakku vera vela irukku sonna. Aama adhu vera poi sambam pannom. Seri seri va. என்னடா இதே வேலையா போச்சு உங்களுக்கு. சரி எந்த கடை? நம்ம ஹஜினாஸ் கேட்டாரு. ஏண்டா வேற நல்ல கடையே கிடைக்கலடா உங்களுக்கு. சரி வரேன் பை. ஓகேடா பை. மச்சான் நீ பின்னால உட்காரா? அது நாளைக்கு போதுரா? இப்ப அது எங்க நீங்க முன்னாடி வாங்க. அட வாங்க அச்சா நீ பின்னாடி போ. கோ 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 அட கோங்கிறேன். பேபி இஜம் நைரோல கோஸ்டர் வாங்கல நம்ம எல்லாரும் வேணா ஒண்ணா போயிடுறோம். ஹே வெயிட் எனக்கு ரோல கோஸ்டர்னா ரொம்ப பயம். நான் வரலப்பா நீங்க போயிட்டு வாங்க. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு? ஆமா நான் வரலடா. சொன்னாங்க அவசியங்களால படிச்சிட்ருக்கேன் இன்றைக்கு போகிறேன் ஆக்சுவலி. ஸோ மீன்வைல் நான் நிறைய எழுதுவேன் ஷார்ட் ஸ்டோரிஸ் நாவல். நாவல் ரியலி வாவ்
யா இன் ப்ரோக்ரஸ் காஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை எஃப்எப் ஆக்சுவலிடா ஸோ யா நீங்கள் நமக்கு எழுதலாம் வராது பட் படிப்பேன் யூ டூ யா ஆம் அ புக் வர்ம் ஷோனா நிக்வேஸ் பிரீம் பிரவுன்ஸ் ஸ்டீஃபன் கைஸ் இவங்க புக்ஸ்லாம் நான் ரொம்ப படிப்பேன் அவங்க புக்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா அப்போ நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கணும் உங்களை மாதிரியா அதோடுங்க ஆமாம் அவங்களுக்கு ஏன் புக்ஸ் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வெல் வீட்டில் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க பார்க்குறப்போல ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ புக்ஸ் சும்மா படிப்பேன் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆமாம் உங்களுக்கு ஏன் ரைட்டிங் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வெல் நான் ஸ்கூலாக இருக்கும்போது ஒரு ஆத்தரோட புக்ஸ் ரொம்ப விரும்பி படிப்பேன் அவங்க மான்ஸ்டர்ஸ் காப்ளின் பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எழுதியிருப்பாங்க சொல்லப்போனால் என் சைல்ட்ஹுட் ஹீரோவே அவங்க தான் யா ஆமா நீங்க ரைட்க்கு போல உங்களை பார்த்தா ரோலர் கோஸ்டருக்கு பயப்படுறாரு மாதிரி தெரியலையே ஏங்க இல்லைங்க எனக்கு ரோலர் கோஸ்டர் ரொம்ப பயங்க அது அப்படியே இப்படி இப்படி போய் ஓயோ என் மச்சான் தான் தைரியசாலி நாளைக்கு நான் உங்ககிட்ட உங்க பஸ் எத்தனை மணிக்கு 2 o'clock நாளைக்கு 2 o'clock உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஓகேவா எதை பத்தி சர்ப்ரைஸ் ஓகே சரிடா மச்சான் டே நாளைக்கு எத்தனை மணிக்கு சென்டர் போகிறேன் நான் ஒரு 2 மணிக்கு போகண்டாயா ஆமாம் முத நான் ரோலர் கோஸ்டர் ஏறும்போது அந்த பொண்ணு கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன கதையா அதான்டா நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் சா ஐ திங்க் I'm gonna propose to Maya, da. என்னடா சொல்ற அதுக்குள்ளையா பார்த்து 2 நாள் தானடா ஆச்சு இல்ல மச்சான் ஆக்சுவலி அவளை இதுக்கு மணி பார்த்துருக்கேன் இது எப்ப ஒரு வாட்டி நான் பெட்ரோல் காடி எண்ணெய் ஊத்திட்டு இருந்தேன் அப்போதான் நான் அவனை முத முத பார்த்தேன் காடி டயர் காத்தடிக்க தெரியாமல் தண்ணிட்டு இருந்தா இப்போ நான் தான் போய் ஹெல்ப் பண்ணேன் அப்போலேருந்து ஒரு சின்ன க்ரஷ் பட் தான் இதெல்லாம் எங்கே ஓக்கோட் ஆக போகுது இதுக்கப்புறம் நம்ம அவளை பார்ப்போனே தெரியாது விட்டுட்டேன் பட் தான் நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்ல அப்போ தான்டா இதெல்லாம் ஒரு ஜீவியம் படத்தில் மட்டும் தான் நடக்கும்னு நினச்சேன் பட் ஏன் வாழ்க்கையிலும் நடந்துச்சு அப்போதுலேருந்து நான் அவள் கூட கனவுலி வாழ ஆரம்பிச்சிட்டேன்டா அதான் இது அப்படியே ஒரு கதையை எழுதி நாளைக்கு அவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் ஓ கதையை முடிச்சிட்டியா கதையை நான் முடிக்கல என் மனசில் வந்து மட்டும் எழுதியிருக்கேன் முடிவாக எழுதிட்டோம் ஸோ கேரா நாளைக்கு தான் உன்னோட கிளைமேக்ஸ்லா யா மச்சான் ஒருவேளை அவள் உனக்கு நோ சொல்லிட்டா உன் புக்கை உன் கண்ணு முன்னுக்கே கிழிச்சு போட்டா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உன்னை சப்பார விட்டா ஏன்டா உனக்கு இந்த குழந்தை யூ சி மிஸ்டர் விக்ரம் நம்ம எல்லா ஆங்கிள்லேருந்து யோசிக்கணும் அப்போ தான் நாளைக்கு அடி வாங்கும் போதே சேதாரம் தப்பிக்க முடியும் அப்படிலாம் உன்னை அடி வாங்கிட்டுறோம் நான் மச்சான் சரி நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போயிருமா என்ன இல்லைடா நாளைக்கு எனக்கு யூஎம்ல ஒரு வேலை இருக்குது ஸோ நான் லெக்சர் பார்க்கணும் ஸோ நான் முடிச்சுட்டு அப்படியே போயிடும் பாரு சரிடா ஓகே ஹலோ சொல்டா மச்சான் எங்க இருக்க நான் அப்போ தான் பார்க்கிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன் மாயா இருக்கேன் மாயாக்கு இப்போ தான் அவரை பையனோட பார்த்தேன் டேய் என்னடா உடற யாரோட பார்த்த எப்போ இப்போ தான்டா சென்டரில் பவின் தான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க விக்ரம் டேய் விக்ரம் பிரச்சனையா சீனியர் மூஞ்ச பார்த்தா யார்ட்டியோ பிளான்ட்டா வாங்கின மாதிரி இருக்கு
என்ன பிரச்சனை உனக்கு? சாரி சீனியர். ஹலோ ஹலோ சீனியர். யாரு? சீனியர் விக்ரம் இருக்காரா? நான் தான் பேசுறேன். ஹாய் சீனியர், நான் ஜீனா பேசுறேன். யாரு? ஜீனா, மொதல் கூட பஸ் ஸ்டாப்ல மொக்க வந்தேன். ஓ சாரி, நான் மொதல் ஏதோ டென்ஷன்ல கத்திட்டேன். சாரி, ஐ டிட் மீன் இட். அதுக்கு இல்ல சீனியர், உங்க புக்க நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க பஸ் ஸ்டாப்ல. அதுக்கு குப்பையில போடு. குப்பையில போடணுமா? நீங்களே போடுங்க. சரி, இப்ப எங்க இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சீனியர். சண்டே தான் வருவேன். மண்டே ஃபெக்கல்ட்டியில வந்து கொடுத்துறேன். மண்டே 8 to 10 என்கிட்ட கேல கிளாஸ் இருக்கு. அங்க வந்துருங்க. உங்களுக்கு மண்டே கிளாஸ் இருக்கா? எந்த டிகே? நான் வேணும்னா அங்க வந்து. ஏய், டிகேல வந்து வாங்கிக்கற 8 மணிக்கு. போனே வை. ஓகே சீனியர், பை, டேக் கேர். சாரி சீனியர், டியூட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் சீனியர். உங்க கதையில படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வாரணமாயிரம் வந்து கொஞ்சம் சுட்ட மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப இல்லை, அங்கங்க லைட்டா. சீனியர், கதை ஏன் இன்னும் முடிக்காம வச்சிருக்கீங்க? ஐடியா கிடைக்கல. என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, கேக்குறீங்களா? தேங்க் யூ சீனியர். என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. எச்சோனா உங்களுக்கு தான் வாட்ஸ்அப் பண்ணுவேன். இப்பவே பண்ணுங்க. பண்றேன் பண்ற. என்ன தூருவன்? மாயா ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்த? எதுக்கு சொல்லு? மாயா ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்த? பெட்ரோல் ஸ்டேஷன்ல. ஏன் டயர் காத்து அடிச்சு கொடுத்தியா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இவங்களால ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நீ எப்படி வெளியே வந்த? வெளியே வா. எப்படி உள்ள வந்தேன்னு கேளுங்க ப்ரோ. எதுவும் இல்ல. வீட்டுக்குள்ள. டேய், நீ எப்படி வெளியே வந்த? ஓ, காடியில் இருந்தா? அதான் சொன்னால இடி வந்து விழுந்துச்சு. டேய், நீ எப்படி புக்கில் இருந்து வெளியே வந்த? புக்கா? என்ன புக்கு? நீ, நான் என் கதையில் எழுதின ஒரு கேரக்டர். என்னமோ ஆகி ஏதோ நடந்து நான் கதையை முடிக்காதனால நீ வெளியே வந்திருக்க. புரியல. எனக்கு தான்
ஆ